இன்னைக்கு நம்ம காரசார சமையல்ல நம்ம பார்க்க போறது கத்திரிக்காய் முருங்கக்காய் மொச்சக்கொட்டை போட்டு குழம்பு பார்க்க போறோம். இதே process தான் நமக்கு வந்து கருவாட்டு குழம்புக்கு நம்ம வைக்க போறோம். இது ரெண்டுத்தையும் எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப நம்ம செய்ய ஆரம்பிச்சிரலாம். நான் கத்திரிக்காய் முருங்கக்காய் மொச்சக்கொட்டை வந்துட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். வடகம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். இன்றைக்கி இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன், தனியா தூள் வச்சுருக்கேன், மிளகாய் தூள் வச்சுருக்கேன், பூண்டு வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு கடாயை வச்சுருக்கேன். இல்லை நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றணும்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடகம் போட்டுக்கலாம். வடகம் போட்டு சிவப்பு மிளகாய் போட்டுக்கலாம். நான் இப்போ வெங்காயம் கருவேப்பிலைலாம் போட்டுட்டேன். இப்போ தக்காளி போடணும். நான் 4 சின்ன தக்காளி வச்சுருக்கேன். இது 2 பெரிய தக்காளிக்கு ஈக்குவலாக இருக்கும். பச்சை மிளகாய் 2 போடுறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இப்போ நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ வதங்குறதுக்கு சீக்கிரம் வதங்குறதுக்கு யூஸ் ஆகும். அது நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது காயெல்லாம் போட்டுடலாம் நம்ம. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போடலாம். இப்போ நம்ம வச்சிருக்கிற இந்த காயெல்லாம் போட்டுடலாம். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நம்ம வந்துட்டு மொச்சக்கொட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். அதனால் இதை கடைசியாக போட்டுக்கலாம். இப்போயே போட்டால் அது குழஞ்சிரும். இது நல்லா வதங்கிட்டு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் கடைசியாக அது போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், பூண்டு இருக்கு, பூண்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் எல்லாம் போட்டு இப்போ வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைப்போம். அப்புறமா புளி கரைச்சி ஊற்றலாம். எடுத்தோன்னே புளி கரைச்சி ஊற்றக்கூடாது. அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. முருங்கைக்காயெலாம் 75% வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி போடலாம். இப்போ மீன் டைம் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ நான் கருவாடை எடுத்து வச்சுருக்கேன். இந்த துண்டு கருவாடை, இந்த துண்டு கருவாடை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, குழம்பு செஞ்சுட்டு இதை வந்து தனியாக வறுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம அதில் போட போகிறோம். இதை நல்லா இப்போ நான் கழுவி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு விழுந்து எல்லாத்தையும் இதில் பிரட்டி வச்சுட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு வேக வச்சுருவேன். கடைசியாக குழம்பு வச்சதுக்கப்புறம் இதை வெந்ததை எடுத்து அந்த குழம்புல போட்டு நான் வந்து சர்வ் பண்ணிடுவேன். பாதி குழம்பு வந்து வெஜிடேரியன் குழம்பு, பாதி குழம்பு கருவாட்டு குழம்பை வச்சுருவோம். இப்போ கருவாட்டு குழம்புல நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, தேங்காய் போட மாட்டோம், தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டோம். ஆனால் இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். அதனால் பாதி குழம்பு வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் போடணும். இப்போ நம்ம அதை செய்யலாம். உங்களுக்கு தேங்காய் கரைச்சி ஊற்ற வேணாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் தேங்காய் கரைச்சி கூட ஊற்ற வேண்டாம். புளி குழம்பு மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அது நம்ம ஆப்ஷனல் தான். நம்மளோட டேஸ்ட் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் கருவாட்டு குழம்புக்கு தேங்காய் ஊற்றக்கூடாது. புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளியை மெதுவாக ஊற்றலாம். ஒரு லெமன் அளவு புளி இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா கொதிக்கணும். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. இப்போ இது பாதிக்கு மேலே வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மொச்சக்கொட்டை போடலாம். போட்டாச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
நானே தேங்காய் அரைச்சி ஊற்ற வேணாம்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இது நல்லா வேகட்டு ஊற்றுறேன். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கோம், இந்த பேன் வச்சுருக்கோம். இதை வந்து இதில் வந்து இப்போ நம்ம இந்த கருவாடை வறுக்க போகிறோம். நான் இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை போட்டு நம்ம வறுத்தோம்னாவே அது நல்லா வறுத்துடும். நமக்கு உப்பு காரமும் நிறையா ஊறிருக்கும். குழம்பு முடிஞ்சவுடனே இதுலேயே அப்படியே குழம்பு ஊற்றிடலாம் நம்ம. அதுக்கு தான் அது இந்த கருவாட்டு குழம்புக்கு நம்ம சின்ன கருவாட்டு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வீட்டில் வந்துட்டு ஒருத்தன் வெஜிடேரியன் குழம்பு தான் பிடிக்குமோ, சில பேருக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வெஜிடேரியன் குழம்பு தான் பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கருவாட்டு குழம்பு பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ரெண்டுத்தையும் பிரித்து செஞ்சிட போகிறோம். அவ்வளோதான், அடக்கி வச்சு தான் வேக விடணும் நம்ம. அந்த எண்ணெயிலே அது வெந்துடும். வேண்டாத எண்ணெயெல்லாம் எக்ஸஸான எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு நம்ம அப்புறமா இதில் குழம்பு ஊற்றலாம். ஃபஸ்ட்டு இது வேகட்டும். இப்போ நம்ம குழம்பு எப்படி இருக்க பார்க்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துட்டுருக்கு. செம்ம சூப்பராக இருக்குது நம்ம குழம்பு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நான் அடக்கி தான் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ நீங்கள் வேணால் தேங்காய் அரைச்சி வேணால் ஊற்றிக்கலாம். நார்மல் ப்ராசஸ் இது தான். இப்போ நம்ம இதை பாதி எடுத்துட்டு தான் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். நான் என்கிட்ட தேங்காய் பவுடர் கூட இருக்குது இன்ஸ்டன்ட், அதை கூட நான் ஊற்றிப்பேன். எனக்கு மட்டும்தான். நம்ம கருவாடு ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், நான் எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு வெறும் கருவாடு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம குழம்பு ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு வந்து 2-in-1 குழம்பு நமக்கு. இப்போ வந்துட்டு நம்ம குழம்பு வந்து இந்த கருவாடில் ஊற்றிப்போம். அவ்வளோதான். இது சும்மா ஒரு கொதி வச்சோம்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். செம்ம சூப்பராக ஆகிடும். இப்போ நீங்கள் இப்படிலாம் யோசிக்கவே வேணாம். இதுக்கு தனியாக செய்யணும் அதுக்கு தனியாக செய்யணும்லாம் யோசிக்கவே வேண்டாம். இது ஈஸி மெத்தட் ஆஃப் டூயிங். நம்ம வடவம் போட்டு தாளிச்சிருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கருவாடும் நல்லா வெந்திருக்கு. இதோட இப்போ மிக்ஸ் பண்ணி சும்மா ஒரு 5 minutes நம்ம வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சோம்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும், சூப்பராகிடும். இப்போ இதில் வந்து நான் தேங்காய் மில்க் பவுடர் நான் வச்சுருக்கேன். அதில் நான் தண்ணி கலந்து இப்போ நான் இதை ஊற்ற போகிறேன். இது பிக் பாஸ்கெட்டில் கூட கிடைக்குது உங்களுக்கு. இப்போ நம்மக்கிட்ட தேங்காய் இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஸ்லைட்டாக இதில் நம்ம ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து தேங்காய் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட வேண்டியது தான். 2-in-1 குழம்பு இது. தேங்காய் பால் பவுடர் போட்டதும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வந்து இப்போ சர்வ் பண்ண ரெடி ஆகிட்டோம். நம்ம சர்விங் பவுலில் வச்சிடலாம். இப்போ நம்மளோட கருவாட்டு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட மொச்சக்கொட்டை காரக்குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்க பாருங்கள். ஒரே குழம்பு செஞ்சு அது ரெண்டு வகையாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடு, ஈஸியாக நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலன்னா இது காரக்குழம்பு, தேங்காய் அரைச்சி ஊற்றினா பூரிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பாய்.